வணக்கம். இப்ப நாம வாசிக்க இருக்கும் செய்யுள் பகுதி 9ஆம் வகுப்பு கவிதை பேழை, தமிழ் ஓவியம், ஆசிரியர் ஈரோடு தமிழன்பன். இந்த செய்யுள் பகுதியை நாம ஏற்கனவே வாசிச்சு நித்யாவின் பதிவுகள் அப்படிங்கிற நம்முடைய யூடியூப் சேனல்ல பதிவு பண்ணியிருக்கோம். இருந்தாலும் செய்யுள் பகுதிகளில் இருக்கக்கூடிய நீளமான வார்த்தைகளை ஒன்றுக்கு மேற்பட்ட வார்த்தைகள் சேர்ந்து இருக்கக்கூடிய பெரிய வார்த்தைகளை தனித்தனி சின்ன சின்ன வார்த்தைகளா பிரிச்சு வாசிக்க எளிமையா ஒரு பதிவு செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட இந்த காணொலியை நாங்க உருவாக்குறோம். இது வாசிச்சு பழகிறதுக்கு மட்டும்தான். எழுதும் போது புத்தகத்தில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே தான் எழுதணும், சரிங்களா? வாங்க பாடலை வாசிக்கலாம். காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே. அகமாய் புறமாய் இலக்கியங்கள் அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள். நிகரிலா காப்பிய பூவனங்கள் உன் நெஞ்சம் நடத்தட்டும் ஊர்வலங்கள். மீண்டும் முதல் இரண்டு வரி. காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே. ஏன் இவ்விருட்டு என கேட்டு வரும் நீதி, ஏந்திய தீபமாய் பாட்டு வரும். மானிட மேன்மையை சாதித்திட குரல் மட்டுமே போதுமே ஓதி நட. மீண்டும் காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே. எத்தனை எத்தனை சமயங்கள் தமிழ் ஏந்தி வளர்த்தது தாய் எனவே. சித்தர் மரபிலே தீது அறுக்கும் புது சிந்தனை வீச்சுகள் பாய்ந்தனவே. மீண்டும் காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாயிருப்பதும் தமிழே. விரலை மடக்கியவன் இசை இல்லை எழில் வீணையில் என்று சொல்வது போல் குறைகள் சொல்வதை விட்டுவிட்டு புது கோலம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய். மீண்டும் வாசிக்கலாம். காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே. அகமாய் புறமாய் இலக்கியங்கள் அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள். நிகரிலா காப்பிய பூவனங்கள் உன் நெஞ்சம் நடத்தட்டும் ஊர்வலங்கள். காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே. ஏன் இவ்விருட்டு என கேட்டு வரும் நீதி ஏந்திய தீபமாய் பாட்டு வரும். மானிட மேன்மையை சாதித்திட குரல் மட்டுமே போதுமே ஓதி நட. காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாயிருப்பதும் தமிழே. எத்தனை எத்தனை சமயங்கள் தமிழ் ஏந்தி வளர்த்தது தாய் எனவே. சித்தர் மரபிலே தீது அறுக்கும் புது சிந்தனை வீச்சுகள் பாய்ந்தனவே. காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாயிருப்பதும் தமிழே. விரலை மடக்கியவன் இசை இல்லை எழில் வீணையில் என்று சொல்வது போல் குறைகள் சொல்வதை விட்டுவிட்டு புது கோலம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய். நன்றி, வணக்கம்.